नमस्ते, ए हिंदी शिक्षा तमिल तंगम। अभी आप देख रहे हैं परीक्षा चेन्नई सिलेबस वणक्कम। इदु हिंदी शिक्षा तमिल तंगम। इप्पो नींगा पार्त्तुट्टु इरुक्किरदु परीक्षा चेन्नई सिलेबस सेकंड लेसन पार्ट दो। दो अप्पडिना तो अप्पडिनु पडिक्क कूडादु, दो। செகண்ட் லெசன் தோ, தோ இதோ அதோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் படிக்கணும். லெசன் போவோம். லடுக்கா, லட்கா, லட்கான்னு நம்ம எழுதுகிறோம். இப்போ உச்சரிக்கும் போது லடுக்கா, லட்கா, லட்கான்னா சிறுவன். இல்லை இட்கா, அந்த இட்டு கீழே அந்த ஒரு புள்ளி வச்சுருக்காங்க பார்த்தியா, பார்த்தீங்களா, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். லட்கா நெடில், லட்கா கேந்த் கேல்தாகை, கேந்த் கேல்தாகை, லடுக்கா கேந்த் கேல்தாகை. கேந்த்னா பந்து, கேல்தானா கேள்னான விளையாடுதல், கேல்தாகைன விளையாடுகிறான். லடுக்கா சிறுவன், பந்து விளையாடுகிறான். லடுக்கி, லட்கி, அதே போல் லடுக்கா அப்படி எழுதுகிற மாதிரியே எழுதி நெடில் எழுதணும். லடுக்கி குறிலாம் லெஃப்ட் சைடு இழுக்கணும், நெடில்னா ரைட் சைடு இழுக்கணும். லடுக்கி, லட்கினா சிறுமி. லட்கி பாட் பட்டிகை, பாட்னா பாடம், பட்டிகை பட்னானா படிக்கிறது, பட்னானா வினை வந்து படித்தல், பட்டிகை படிக்கிறாள். லட்கி, லடுக்கி பாட் பட்டிகை, சிறுமி பாடம் படிக்கிறாள். லட்கி கியா கத்தியகை, கியா கத்தியகை, லட்கி பாட் பட்டிகை. ஆத்மி, ஆத்மி, ஆ நெடில் இத்து அந்த ரெண்டாவது எழுத்து மெய் எழுத்து, மீ நெடில், ஆத்மி, ஆத்மினா மனிதன், ஆத்மி. ஆத்மி என்ன செய்கிறா, ஆத்மி ரோட்டி காத்தாகை, ரோட்டி, ரோட்டி காத்தாகை, காணானா சாப்பிடுதல், காணா ரெண்டாவது கா, கா காத்தா, காத்தான்னு படிக்கக்கூடாது, காத்தா. ஆத்மி ரோட்டி காத்தாகை, மனிதன் ரொட்டி சாப்பிடுகிறான், மனிதன் ரொட்டி சாப்பிடுகிறான். ஆத்மி காத்தாக. ஔரத், ஔரத்னா பெண், பெண்மணி, மங்கை, இது போல் சொல்லலாம். ஔரத், ஔ ஆவண்ணா போட்டு மேலே ரெண்டு கொம்பு லெஃப்ட் சைடு இழுத்த மாதிரி இருக்கு இல்லையா, அது ஔ. ரத் மூணாவது எழுத்து நெடில், மூணாவது எழுத்து மெய்யெழுத்து, ஔரத் பெண். ஔரத் பாணி பீத்திகை, ஔரத் பாணி பீத்திகை, பாணினா தண்ணீர், பீத்திகை குடிக்கிறாள். பி, பிஓ, பீனா, பி அப்படின்ற வார்த்தை வந்து குடித்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நாம் பீத்திங்கிறது அது பெண்பால் குறிக்கிறதால, அது ஃபெமினைன் ஜெண்டர்ன்றதால பீத்தி. ஔரத் பாணி பீத்திகை, பெண் தண்ணீர் குடிக்கிறாள். பச்சா, பச், அது பச்சான்னு படிக்கக்கூடாது, பச்சா பா, இது ரெண்டாவது எழுத்து பா, மூணாவது எழுத்து பா, பச்சா, பச்சா, பச்சான்னா குழந்தை. குழந்தை என்ன செய்கிறது, பச்சா. ரோத்தாகை, ரோத்தா, ரோனான்னா அது வினை, அழுதல். இதில் முடிந்தவரை அந்த வினையை நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். ரோனான்னா அழுதல், ரோத்தாகை, ரோத்தாகை, பச்சா ரோத்தாகைனா குழந்தை அழுகிறது, குழந்தை அழுகிறது, பச்சா ரோத்தாகை. பில்லி, பில்லி, பில்லினா பூனை, பில்லி அது குரில், பி இப்போ லெஃப்ட் சைடு இழுத்துருக்காங்க இல்லையா, பா போட்டு பி, இல் ரெண்டாவது எழுத்து மெய் எழுத்து, மூணாவது எழுத்து நெடில், பில்லி ஃபஸ்ட் எழுத்து பீனு குறிலில் எழுதி, அதாவது லெஃப்ட் சைடு எழுத்து, மூணாவது லெட்டர் நெடிலில் எழுக்கணும்,
பில்லி, பில்லினா பூனை, பில்லி பூனை. பூனை என்ன செய்து? பில்லி தேஜ் தௌட் தீகை. தேஜ்னா வேகமாக, தௌட்னானா ஓடுதல், தௌட்தி தௌட்தா தௌட்தி. இது வந்து மேஸ்குலைன் ஃபிமினைன் ஜென்டர் நம்ம குறிக்கிறது, ஆண்பால் பெண்பால். தௌட்தீகை, தௌட்தீகைனா ஓடுகிறது, தௌட்தினா இது பில்லி பூனை வந்து பெண்பாலாக குறிக்கப்படுகிறது. தௌட்தீகை பூனை வேகமாக ஓடுகிறது. அடுத்து ரேல் காடி, ரேல் நெடில், ரேல் காடி கா துணக்கால் போட்டு காடி நெடில், இட்டு போட்டோம் இல்லையா நெடில், காடி ரயில் வண்டி. ரேல் காடினா ரயில் வண்டி, தொடர் வண்டி தொடரி எது வேணாலும் நம்ம சொல்லலாம். ரேல் காடி யஹாங் ஆத்திகை, ரேல் காடி யஹாங் இங்கே, ஆத்திகை ஆனானா வருதல், அது ஒரு வினை ஆனா, யஹாங் இங்கே ஆத்திகை வருகிறது. ரயில் வண்டி அதாவது தொடரி, தொடர் வண்டி இங்கே வருகிறது. யஹாங் ஆனால் இங்கே ஆத்திகை வருகிறது. பாணி, பாணினா தண்ணீர் மழை ஆறு, இதுக்கு எல்லாத்துக்குமே பாணின்றது சில இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம பொதுவாக இதை தண்ணீர்னு சொல்கிறோம். பாணி பர்ஸ்தாகைனா மழை பெய்கிறதுன்னு சொல்லுவோம், அதுக்கு மழைக்கும் பாணின்னு வரும். இது தண்ணீர் பாணி, பா நீ, நீ வந்து நெடில், பாணி தீரே தீரே பகத்தாகை, தீரே தீரேனா மெல்ல மெல்ல, தீ தீரே தீரே, தீரே தீரேன்னு படிக்கக்கூடாது, தீரே தீரே, தீரே தீரே பகத்தாகை, பகத்தானா பகனானா பாய்தல், பகத்தாகை பாய்கிறது, தண்ணீர் மெல்ல மெல்ல பாய்கிறது. சூரஜ், சூரஜ்னா சூரியன், சூரஜ், சூரஜ்னா இந்தியில் சூரியன். சூ இது வந்து இது இது நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம எழுதக்கூடிய சான்ஸ்கிரிட்டை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ச, சூ ர இஜ் சூரஜ். சபேரே நிகழ்த்தாகை, சபேரேனா காலையில், நிகழ்னான்னா உதிக்கிறது தோன்றுதல் இதெல்லாம், நிகழ்த்தாகை நிகழ்த்தாகைனா தோன்றுகிறான் சூரியன் காலையில் தோன்றுகிறான். பத்தா ப இத்து, இத்து வந்து மெய்யெழுத்து, தா தாவண்ணா, பத்தா பத்தானா இலை, இலை பத்தா இலை என்ன செய்து உதிர்கிறது. இலை ஜமீன் பர் கிர்த்தாகை, கிர்னான்னா விழுகிறது, கிர்னா அப்படின்னா விழுகிறது, கிர்த்தானா விழுகிறது. பத்தா ஜமீன் பர் கிர்த்தாகை, இலை தரை மீது விழுகிறது. இப்போ இந்த கொஸ்டின்ஸ், இதில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நாம் தனியாக ஒரு தடவை படிச்சுப்போம், இதெல்லாம் சும்மா பார்த்துக்குங்க. அடுத்து அக்ஷராபியாஸ், அக்ஷராபியாஸ்னா எழுத்து பயிற்சி, இதையும் நாம் தனியாக படிப்போம்.